வணக்கம் நண்பர்களே, ஜோதிட ரகசியங்கள் சேனலுக்கு மீண்டும் உங்களை வரவேற்பதில் மகிழ்ச்சி. இன்றைக்கி வந்து பதிவில் பார்த்திங்கன்னா சில மாந்திரிக ரகசியங்கள் பற்றி நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம் நண்பர்களே. இதெல்லாம் வந்து ரொம்ப ரொம்ப ரகசியமாகவே பாதுகாக்கப்பட்ட அந்த விஷயங்கள். இதெல்லாம் வந்து சரி நம்ம நேயர்களுக்கு இதில் தெரியப்படுத்துவோம் அப்படின்றதுக்காக இந்த சில விஷயங்களை வந்து நம்ம இப்போது சொல்ல போகிறோம். இதெல்லாம் நோட் பண்ணி வச்சுக்கிறதா இருந்தால் இப்போவே நம்ம சொல்ல சொல்ல நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கிட்டோம்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும், சரிங்களா? இப்போ முதல் பதிவு, முதல்ல என்னென்னு பார்க்கணும். இறந்தவர்களின் ஆத்மாக்கள் வண்ணத்து பூச்சியினுள் புகுந்து இறப்பு ஏற்பட்ட நாளில் இருந்து கொஞ்ச காலம் வரை நம் வீட்டை சுற்றி வரும். ஆகவே மரணம் ஏற்பட்ட ஒரு வீட்டிற்குள் வண்ணத்து பூச்சி அடிக்கடி பறந்து வந்து கொண்டிருந்தால் அந்த வீட்டில் அந்த ஆன்மாக்களின் ஆசியால் சந்தோஷம் சுபகாரிய நிகழ்வும் தீர்க்காயிலும் உண்டாகும், சரிங்களா? ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது அந்த வீட்டில் வர அந்த வண்ணத்து பூச்சி இல்லை அந்த மாதிரி வண்டு ஏதோ வரம்னா அதை வந்து பண்ண வேண்டாம் அப்படின்றது ஒரு ஐதீகம். அதை வந்து அதுக்கான காரணம் வந்து இது தான், சரிங்களா? ஸோ இதை வந்து தெரிஞ்சுக்கோங்க. ரெண்டாவது, சிங்கம் புலி கரடி ஆகிய கொடிய மிருகங்களின் பொம்மைகளை உங்களுடைய வீடுகளில் வைப்பதன் மூலம் எதிரிகளின் தொல்லை அடங்கும், சரிங்களா? சிங்கம் புலி கரடி இந்த மூணுத்தோடைய மிருகங்களுடைய பொம்மையை நீங்கள் உங்கள் வீட்டில் வைப்பதுனால எதிரிகளோட தொல்லை அடங்கும். இது வந்து பார்க்குறதுக்கு கேட்குறதுக்கு கொஞ்சம் வித்தியாசமாக தான் இருக்கும், பட் ஆனால் இதுக்கு பின்னாடி ஒரு பெரிய ஒரு அமானுஷ்ய சக்தி இருக்குது. அடுத்தது, தன்னை பற்றி பிறரிடம் சொல்லுவதன் மூலம் குறைந்துவிடும் விஷயங்கள் இரண்டு, அவை பாவமும் புண்ணியமும். நாம் செய்யும் பாவங்களை நாமே பிறரிடம் கூறும்போது அதுவும் குறைந்து கொண்டே வரும், சரிங்களா? ஸோ இந்த ஒரு விஷயத்தை நீங்கள் நல்லா நோட் பண்ணிக்கோங்க. அதனால் உங்களுக்கு மேன்மேலும் பாவம் புண்ணியம் குறையானதுக்கான வாய்ப்பு எப்பப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு ஏதா மாதிரி நடந்துக்கோங்க. அடுத்தது, முறைப்படி மந்திரங்கள் ஓதி பிறர் மீது ஏவப்பட்ட செய்வனுக்கு 108 நாட்கள் மட்டுமே சக்தி உண்டு. அதன் பிறகு அந்த செய்தவனையே திருப்பித்தாக்கும், தான் செய்த வினையை தாமே அனுபவிப்பார். இப்போ சப்போஸ் யாராச்சும் உங்களுக்கு அது மாதிரி செஞ்சிட்டாங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 3-3.5 வருஷம் அப்படி தாங்க இருக்கும். 3 வருஷம் கிட்டத்தட்ட கன்ஃபார்மாக அப்படி தான் இருக்கும். அந்த 3 வருஷத்துக்கு மேலே பார்த்தீங்கன்னா செஞ்சவங்களுக்கே வந்து அது வந்து திருப்பி அடிக்குன்றது தான் இந்த பதிவு மூலமாக நம்ம சொல்லுவார். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, உங்கள் வீட்டில் எப்பயாச்சும் துர்நாற்றம் வீசி கொண்டு இருந்துச்சுன்னா கண்ணூறு தாக்கியிருப்பதாக உறுதி செய்து கொண்டு உங்கள் வீடு முழுக்க உப்பு கலந்த நீரால் கழுவி விட்டால் கண்ணூறு போய்விடும். உப்பு கலந்த நீரால் வீடு ஃபுல்லாக ஒரு மாப் போட்டோ இல்லை துணி வச்சோ தொடச்சிங்கன்னா உங்களுக்கு அந்த கண்டஷ்டி போயிடும், சரிங்களா? அடுத்து, அடுக்கு அரளி இருக்கு இல்லையா, அது செம்பருத்தி பூக்களை கொண்டு பூஜை செய்வதனால் ஞானம் பெருகும், தொழில் விருத்தி அடை. ஸோ இது ரெண்டுத்துக்கு வந்து அவ்வளோ ஒரு சக்தி உண்டு. அடுத்தது, ஒரு பெண் கர்ப்பமான 7வது மாதத்திலிருந்து அவள் குழந்தை பெற்று 30வது நாள் வரை அவள் ஜாதகத்தை பார்த்து பலன் சொல்லுதல் கூடவே கூடாது. நண்பர்களே, இதை தயவு செய்து நல்லா நோட் பண்ணிக்கோங்க. 7வது மாதத்துலேருந்து அந்த குழந்தை பிறந்து 30வது நாள் வரைக்கும் அந்த பொண்ணுக்கும் வந்து ஜாதகத்தை தயவு செய்து எங்கேயுமே காட்டாதீங்க. அது வந்து ரொம்ப தவறான விஷயம், சில இதில் போய் முடிஞ்சிடும். அதனால வந்து இதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இதை வந்து யாராச்சும் அப்படி வந்து சப்போஸ் வந்து நேரம் அப்படி இருக்குன்னு தாக்குறதோ இல்லை வந்து ஏதோ விசேஷம் இருக்கிறதுனால வந்து போய் ஜாதகம் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மாதிரி அண்ணா இருந்தீங்கன்னா அது மாதிரி பார்க்கக்கூடாது. பொண்ணுடைய 7வது மாதத்திலிருந்து அவங்க குழந்த பிறந்து பெற்றெடுத்து 30 நாள் வரை அவங்களுடைய ஜாதகத்தை யாருமே வந்து பார்க்கக்கூடாது, யாருக்கிட்டையும் கொண்டு போயும் காட்டக்கூடாது, சரிங்களா? இதை வந்து ஒரு முக்கியமான குறிப்பன்பர்களே. அடுத்தது, அண்ணாச்சி படம் ஓவியத்தை உங்கள் வீட்டு சுவற்றிலோ அல்லது தொழிலங்களின் முன்புற அறைகளிலோ வரைந்து வைத்தால் அதிர்ஷ்டம் தேடி வரும். அண்ணாச்சி படம் ஓவியம், சரிங்களா? இந்த பிக்சரை வாங்கிட்டு ஒரு சார்ட்டு பிரிண்டவுட் எடுத்து வச்சு உங்கள் வீட்டு வாசலில் நீங்கள் ஒட்டும் போது உங்களுக்கு வந்து அதிர்ஷ்டம் தானாக தேடி வரும். இதை நீங்கள் சில பேர் வீட்டில் பார்த்துருக்கலாம். அதுக்கான காரணம் இதுதான்றது இப்போ நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. சில சூட்சமங்கள் விஷயங்களை வந்து சில பேர் மறைப்பாங்க. அப்படி மறைக்கப்பட்ட சில விஷயங்களை நம்ம வெளியே கொண்டு வர தான் இந்த ஜோதிட ரகசிங்க சேனலுடைய நோக்கமே. அப்படி தான் இந்த மேலே சில பல விஷயங்களை வந்து நம்ம இங்கே ஷேர் பண்ணியிருக்கோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், எல்லாருக்கும் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுறதுனால உங்களுக்கு அடுத்த வர நோட்டிஃபிகேஷன் வீடியோ போட்டோன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக நோட்டிஃபிகேஷன் வந்துட்டு போவோம். இதை வந்து உங்களுக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே வந்து இந்த சேனல் பற்றி தெரியப்படுத்துங்க. நன்றி, வணக்கம். மீண்டும் ஒரு அடுத்த பதிவில் ஒரு நல்ல ஒரு
வேறொரு பண ஈர்ப்பு ரகசியத்தோட நம்ம சந்திப்போம் நண்பர்களே. நன்றி, வணக்கம்.